அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி ஆகவும், கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளவும், இந்த நாளிலே நாம் இந்த ஆராதனைக்காக எல்லாரும் இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் தகப்பனே, நீர் இந்த வேளையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக கூடான கொடி ஸ்தோத்திரம். நீர் தந்த இந்த மன மகிழ்ச்சி நாளில், இந்த உயிர் தெழுந்த நன்னாளில் உம்முடைய வலதுகரம் எங்களை பிடித்து கொள்ளட்டும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும், உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு இன்று வரையிலும் கிடைத்தது போல இனிமேலும் கிடைக்கட்டும். இந்த ஆராதனையில் உள்ளதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், வார்த்தையில் இருக்கிறதான உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும், இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவரீர் உயிர்ப்பிக்கிறவராய், தேவரீர் மகிமைப்படுகிறவராய், வல்லமை உள்ளவராய் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பாடல்கள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்மை ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பாடல்களின் மூலமாக மகிமைப்படுவாராக. ஆமேன், அல்லேலூயா. நம் யாவரும் நம் தேவனே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என் சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன், நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மோடு கூடந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்க. அந்த பாடலை எங்களோடு சேர்ந்து கரங்கள் தட்டி சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீரோ, பீலகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீலகாயோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீலகாயோயி, என்னை காண்கின்ற தேவன் நீலகாயோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீ, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, என்ற நலு குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, என்ற நலு குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீலகாய், ரோஹி எங்கள் ஜீவநீரூற்று நீலகாய், ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீலகாய், ரோஹி எங்கள் ஜீவநீரூற்று நீ, புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திர வாலியாய் மாற்றி விட்டீர், புறஜாதி என்னை தேடி வந்தீர்,
இரவாளியாய் மாற்றி விட்டீர் வாக்குதத்தம் செய்தீ நீ சொன்னதை நிறைவேற்றி நீ வாக்குதத்தம் செய்தீ நீ சொன்னதை நிறைவேற்றி நீ ஓவி லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீ தீரகாயோயி எங்கள் ஜீவனில் ஊற்றுணி தீரகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீ தீரகாயோயி எங்கள் ஜீவனில் ஊற்றுணி சிறுமை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே சிறுமை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினி ஓஹோபி லகாய் ரோயி என்னை காண்கிற தேவன் நீ லகாய் ரோயி எங்கள் ஜீவனில் ஊற்றுணி நீ லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ எங்கள் ஜீவனிருட்டுணி ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த ஒரு உண்மை உள்ளவராக அடுத்த பாடலாக பெரிய பாட்டு புத்தகத்திலிருந்து 519 பாடலை நாம் யாவரும் கரங்கள் தட்டி சேர்ந்து பாடுவோம் பெரிய பாட்டு புத்தகத்தில் 519 பாடல் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தால் துயரல் வந்தால் நம்ம அண்டிக்கொள்ள வேண்டிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த என் வீட்டில் அற்புதங்கள் செய்யுங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்க என் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க எங்கள் தேசத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவர்க்கா இந்த பாடலை கரங்கள் தட்டி சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர் எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர் எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் உலகத்தில் இருப்போனிலும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே உலகத்தில் இருப்போனிலும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே உண்மையாயவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே உண்மையாயவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள்
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத அரைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே அரைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத 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 இயேசு அற்புத எல்லாரையும் நின்று தேவனை ஆராதிப்போமா அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத உலகத்தில் இருப்போனிலும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே உலகத்தில் இருப்போனிலும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புத 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 இயேசு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை சேர்க்கிற கர்த்தர் என்னுடைய வாழ்க்கைக்கு அற்புதராய் நீங்க கடந்து வாங்கப்பா அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத 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 வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்யும்படி கேட்கிறோம்ப்பா நீங்க எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்கப்பா இயேசுன்ற நாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத ஹல்லேலூயா 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 நம்ம யாவரும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்
போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே அல்லேலூயா 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 ஆமென் பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தர் எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே நீ பரிசுத்தர் ராஜா நீ பரிசுத்தமுள்ள தேவன் எங்க வாழ்க்கையில நீ பரிசுத்தராய் கடந்து வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நீ பரிசுத்தரே பரிசுத்த ஊராளதான் மராதனார் போஷக்கொஞ்சாரா பாலதனாரமா அல்லேலூயா நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே ஹல்லேலூயா நீ பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் நீ பரிசுத்தராயிருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரியவராய் மகத்துவமிக்க கிரிகளை எங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரவராய் கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நீர் அற்புதராய் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கீங்கப்பா அதிசயங்களை சீக்கிரவராய் கடந்து வந்திருக்கீங்க அதுக்காக உமக்கு நன்றி ராஜா என்னுடைய வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள்ல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா தாயா இருந்து எங்களை தேற்றி தந்தையை போல எங்களை தோழி தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் ராஜா எங்களை புரிந்து கொண்ட நேசர் நீ ஒருவர் மாத்திரமே எங்களை அரவணைக்கிறவர் நீங்க ஒருவர் மாத்திரமே ராஜா எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களை பாதுகாத்து நீர் இம்மட்டு வழிநடத்தி வருகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி 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 ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே தாயின் கருவில உருவாகின நாள் முதற்கொண்டு நிறை வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எங்களை நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் வீடுகளில் உட்கார்ந்து அமர்ந்து உமை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம் ராஜா ஆண்டவரே அப்பா இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆண்டவரே எங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை தேவன் கட்டளையிடும்படியாக எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்களுடைய ஏழை குடும்ப மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களுடைய விசேஷித்த பாதுகாப்புக்குள்ள பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய வளங்களுக்கரம் மகிமையான காரியங்களை இந்த நாட்கள் நடப்பிக்கிட்ட ராஜா ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேல தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்க தேசத்தில் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால ஆண்டவரே அப்பா மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா இந்த பெருந்தொற்றுனால ஆண்டவரே அப்பா வீடுகளில் ஆண்டவரே ஹோம் குவாரண்டைன்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா இந்த பேண்டமிக் டேஸ்ல நீங்க ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல உங்களுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே ராஜா
நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வித்து நம்மை நடத்த ஒரு உண்மையுள்ளவர்க்காக இப்போது நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நான் திருத்துவ தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வருகைக்கு என்னத்தில் ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாவும் கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அது கீழ்ப்படிந்து வாழும் வாழ்வை தேவன் என்னில் விரும்புகிறார். உயிர்ப்பிக்கிற பிதாவை முழுமண் விசுவாசிக்கிறேன். இயேசுவை முழுமண் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை முழுமண் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில் இருப்பேன். ரட்சிப்பு தேவனுடையது. தேவன் எனக்கு தந்த நல்ல ஈவு. எந்த நிலையிலும் தேவனை மறுதளிக்க மாட்டேன். எனக்கு போல தேவனோடு நடப்பேன். விக்கிரக ஆராதனையும் வானசேனை வழிபாட்டியும் மறுவருக்கிறேன். கத்துரைய தேவன், கத்துரைய பரிசுத்தர், கத்துரையின் பரிகாரி, நானும் அவரது மனவாட்டி. இம்மையில் அவர் வழியில் நடப்பேன், மறுமையில் அவருடன் இருப்பேன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் திருத்துவ தேவனுடையதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறது என்று நாம் அறிவோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு அவருடைய வார்த்தையையும் கட்டளையையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மை உயிர்ப்பிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் உருவாக்குபவர், ஏற்படுத்துபவர், மேன்மைப்படுத்துபவர் அப்படின்ற தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு உருவாக்கும் வல்லமை நம்முடைய தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஏற்படுத்தும் ஒரு அபிஷேகம் நம் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி மேன்மைப்படுத்துகிறவரும் நம்முடைய தேவன் மட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறதான வேத பகுதி ஆதியாகமம். ஆதியாகமத்தினுடைய 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் பார்க்கிறதான அந்த வேத பகுதியில் நம்முடைய தேவன் உருவாக்குகிறவராக வெளிப்படுகிறார். உருவாக்குகிற வல்லமை அங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த ஆதாமை உருவாக்குகிறதற்கு முன்பு பூமியில் மனிதர்கள் இல்லை. இந்த ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பு தேவனும் அவருடைய தூதர்களுமாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஆதாமை உருவாக்குவதற்கு அவர் திட்டம் பண்ணினார். அவர் பண்ணின திட்டத்தில் ஒன்று என்னவென்று கேட்டால், அங்கே 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஹல்லேலூயா. அங்கே நான் பார்க்கிறதான அந்த வேத பகுதியில் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. உருவாக்குகிறவர், உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்தை வைத்தவர். அந்த திட்டத்தின்படி தான் தேவனாகிய கர்த்தர் இந்த 2வது அதிகாரத்தில் அந்த களிமண்ணாலே மனிதனை
உண்டாக்கினார், பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பார்த்து பார்த்து உருவாக்கின உருவங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நமக்கு அவர் அந்த முகபாவனையை கொடுக்கும்போது அதை பார்த்து பார்த்து அந்த முக சாயலை தந்திருப்பார். நமக்கு சிரசை உருவாக்கும்போது அதை பார்த்து பார்த்து உருவாக்கி இருப்பார். அதே மாதிரி நம்முடைய கைகள், விரல்கள், நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களையும் உருவாக்கும் போது அவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து பயனுள்ளதாக, அதை நேர்த்தியானதாக உருவாக்கி இருப்பார். அப்போ அவர் உருவாக்கும் போது இப்படி ஒரு அற்புதமான இமேஜ் அவருக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு சொன்னா, அவருடைய சாயலில் இருந்து தான் கிடைத்தது. ஏன்னா நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாக என்றுதான் தேவனுடைய மனதில் உதித்த ஒரு திட்டம். அப்போ இல்லாத ஒரு மனிதனை மண்ணினாலே உண்டாக்கும்படியான ஒரு திட்டத்தை வைத்து, அந்த திட்டத்தை நிறைவேற்றி அங்கே உருவாக்கி, அந்த உருவாக்கின களிமண்ணில் அவர் அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து அந்த மனிதனை ஜீவ ஆத்மாவாக நடமாட வைத்து செயல்பட வைத்து அங்கே அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தி, அவனை மாத்திரமல்ல அவனுக்கு ஒரு ஏற்ற துணையும் ஏற்படுத்தி அங்கேயும் அவர்களை ஒரு அற்புதமான தோட்டத்தை உண்டாக்கி, அந்த தோட்டத்தில் அவர்களுக்கு புசிப்பதற்கான எல்லாவற்றையும் உருவாக்கி, அந்த தோட்டத்திலே அங்கே நதிகள் பாய்ந்து அதை செழிப்பாக்குவதற்காக தேவன் ஏற்படுத்தியிருந்தார். நான்கு விதமான ஆறுகள் அங்கே பார்த்தீங்கன்னா, பைசோன் அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும், அவ்விடத்தில் பொன் விளையுமா? சாதாரணமாக தங்கத்தை சுரங்கத்திலிருந்து எடுப்பாங்க, ஆனால் தேவன் உண்டாக்கின ஏதேனில் அங்கே மேல் பரப்பிலேயே தங்கம் இருந்ததாம். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாவது ஆறு, அந்த ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அப்போ மூன்றாவது ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அங்கே தேவனாகிய கர்த்தர் நாலாவது ஆற்றுக்கு கூட ஐப்ராத் என்று பெயர் வைத்தார். மனிதனை அங்கே கொண்டு போய் வைத்தார். எப்படிப்பட்ட ஒரு செழிமை அங்கே இருந்திருக்கும் என்று பாருங்கள். ஒன்றுமில்லாத ஒரு இடத்தை பண்படுத்தி சீர்படுத்தி அங்கே அவர்களுக்கான கனி வகைகளை எல்லாம், எல்லா பூண்டுகள், புல் பூண்டுகளையும், தானிய வகைகளையும் அவர் உருவாக்கி கொடுத்துவிட்டு மனிதனை அங்கே கொண்டு வந்து உருவாக்கி வைத்து இந்த ஆறுகளை உருவாக்கி, அந்த ஆறுகளின் மூலமாக அங்கே நீர் பாய்ச்ச வைத்து அது பசுமையாக இருந்து செழிப்பாக இருந்து அதிலே அவர்களுக்கு ஜீவனத்திற்கான எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டார். அதாவது மனிதனை உண்டாக்கி தெருவில் போட்டல, அவனுக்கான தோட்டம், அவனுக்கான துணை, அவனுக்கான உணவு, அந்த உணவு விளையும்படியான அந்த தோட்டத்தினுடைய செழிக்கத்தக்கதான ஆறுகள், இவைகளை எல்லாவற்றையுமே அவர் நேர்த்தியாக உண்டாக்கினார். இதுதான் தேவனாகிய கர்த்தர் உருவாக்குபவர் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. அவர் உருவாக்குகிறவர். அவர் இந்த விஷயங்களை உருவாக்குவதற்கு முன்பும், இந்த ஆதாம் ஏவாளை உருவாக்குறதற்கு முன்பும் இது போன்ற ஒன்றும் இருந்ததில்லை. ஆனால் ஆண்டவரோ அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு பயன்படும் வகையிலே மற்ற எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தார். இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறது என்னவென்றால், ஆதாம் ஏவாள் என்கிற இவர்களை அவருடைய சாயலாக உருவாக்கி அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாவற்றையுமே பெருக்கி கொடுத்து அவர்களை வாழ வைத்தவர், அவர்களுக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும், என்ன கனி வகை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்டதான சீதோஷண நிலைமை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தோட்டம் எப்படிப்பட்ட செழுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இவைகளையெல்லாம் திட்டம் பண்ணி அதனதின் நேரத்தில் அதனதின் விஷயத்தை நேர்த்தியாக செய்து முடித்த தெய்வம் உங்களுக்கான எனக்கான எல்லாவற்றையும் கட்டாயம் செய்வார். உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆகவே அவர் இல்லாத ஒரு விஷயத்தை கூட நமக்காக உருவாக்கி தருவார். அந்த நாட்களிலே பழங்கள் எல்லாம் இல்லை. மனிதனை உண்டாக்கினோம் என்பதற்காக, அந்த மனிதன் புசிக்கிறதற்கு, அவன் பசியாயிருக்கக்கூடாது என்பதற்காக அவனுக்கு கனிகளையும் தானியங்களையும் மற்ற எல்லாவற்றையுமே, ஏன் அங்கே இருக்கக்கூடிய மச்சங்கள்,
அங்கே இருக்கக்கூடிய மிருகஜீவன்கள் எல்லாவற்றையுமே ஆண்டு கொள்ளவும் அடித்து புசிக்கவுமே அதிகாரம் கொடுத்து வைத்திருந்தார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஒரு உருவாக்கம் அப்படின்னு பாருங்க. அப்போ உருவாக்குகிறவர் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார். அந்த மனிதனை கூட பார்த்து பார்த்து உருவாக்கி இருப்பார். நான் அந்த வசனங்களை வாசித்து கொண்டிருக்கும் போது யோசித்தேன், அந்த ஒரு ஒரு காது உருவாக்குவதை அது எந்த மாதிரி அவருடைய விரலினால அதை சிருஷ்டித்திருப்பார், அது நம்முடைய நாசியை உருவாக்கும் போது அவருடைய விரலினாலே அதை எப்படி சிருஷ்டித்திருப்பார், நம்முடைய கண்களை உருவாக்கும் போது அந்த கண் இமைகளை உருவாக்கும் போது அதை எப்படி அவருடைய விரல்களினாலே அதை அவர் ஊடுருவி சிருஷ்டித்திருப்பார். இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாமே தேவனுடைய விரல்களினாலே தேவனுடைய கைப்பட உருவாக்கப்பட்டதான உருவம் என்கிறத நம்மளால உணர முடியும். அதுதான் உண்மை. ஆகவே இப்படி எல்லாவற்றையும் நமக்காக அல்லது ஆதாம் ஏவாளுக்காக உருவாக்கி தந்து அவைகள் இன்று வரைக்கும் நல்ல விதை தரும் கனிகளாக இருக்கிறது. அதே சமயத்தில் இன்று வரையிலும் அவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல பழங்களை சாப்பிடுங்கம்பாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் தேவன் படைச்சது, தேவன் படைத்தது. அப்போ இயற்கையானவற்றையெல்லாம் தேவன் படைத்ததை இன்றைக்கு நம்மளாம் புசிக்க சொல்லி மருத்துவர்கள் அறிவுரை சொல்லுகிறார்கள். எப்படி ஒரு ஆச்சரியமான படைப்பாக அது தேவனுடைய படைப்பு இருக்கிறது என்கிறத நான் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே. ஆகையினால இங்கே உருவாக்குகிறவராக இருந்து ஆளுகை செய்வதற்காக ஆதாமை ஏற்படுத்தி அங்கே வைத்திருந்தார். இன்றைக்கும் உங்களுக்கான எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் நாளைக்காக உடைக்காக உணவுக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் அந்த நாளுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு நமக்கு தேவையான எந்த விஷயத்தையும் அந்த நாளே கவலைப்பட்டு நமக்கானதை நிறைவேற்றி தரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் உருவாக்குகிறவர். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உருவாக்குவேன், உண்டாக்குவேன், தருவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உருவாக்கும் சக்தி இன்றைக்கும் குன்றவில்லை, குறையவும் இல்லை, அவர் மாறவும் இல்லை, அவர் அப்படியே தான் இருக்கிறார். உலகம் மாறிவிட்டது, மனிதன் கூட பலவித வண்ணங்களிலே மாறிவிட்டான், பலவிதமான கலாச்சாரத்திலே நாம் மாறி வந்து விட்டோம். அன்றைக்கு உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய அந்த நிலைமை இன்றைக்கு இல்லை, எல்லாமே மாறிவிட்டது. அன்றைக்கு படிப்பு கிடையாது, அன்றைக்கு கணினி கிடையாது, விஞ்ஞானம் கிடையாது. அன்றைக்கு இப்படிப்பட்டதான சில விதமான விஞ்ஞான ரீதியான மின்சாரம் கிடையாது, இது போன்ற பலவிதமான விஷயங்கள் அன்றைக்கு இல்லை. ஆனால் அவங்க ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. இன்றைக்கு இது உண்மையிலே இதெல்லாம் கடைசி காலம், அதே சமயத்தில் ஆண்டவருடைய வருகையின் காலம், இதெல்லாம் கடைசி காலத்தில் சம்பவிக்கும். மனுஷன் வந்து இந்த ஆராய்ச்சிகளின் மூலம் இவைகளெல்லாம் செய்வான், இப்படிப்பட்டதான கொள்ளை நோய்கள்லாம் வரும், நீங்களும் நான் வீட்டில் உட்காந்தே கர்த்தரை ஆராதிக்க நேரம் வரும், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்தில் சொன்னார். அப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தை தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நம்மை உருவாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், இவைகளெல்லாம் உண்டாக்கி ஏதேனை உண்டாக்கி நீர்ப்பாயும்படி நாலு விதமான மகத்தான ஆறுகளை உருவாக்கி வாழ்வாதாரத்தையெல்லாம் உருவாக்கி தந்தவர். இந்த பூமியின் வாழ்க்கைக்கு பிறகு கூட அவரோடு கூட வாழும்படியான ஒரு பரலோகத்தை உண்டாக்கி வச்சிருக்கார். ஏதேனை உண்டாக்கி அதில் தேவன் தான் உண்டாக்கின மனிதனை கொண்டு வந்து வைத்திருப்பாரேயானால் இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை தன்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து இந்த பூமியில் கண்ணை மூடி அங்கே வருகிறவர்களுக்காகவும் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே பார்க்கும்போது நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று தானே சொன்னார். ஒருவேளை ஆதாம் ஏதேனில் உருவாக்கப்பட்ட போது சாத்தானுக்கு செவி கொடாமல் தேவனுக்கு மாத்திரம் செவி கொடுத்திருந்தால் பரலோகத்தில் அப்படி ஒரு வீடு அவசியமே இருந்திருக்காது. மரணம் இல்லாதவனாக தேவன் மனிதனை படைத்திருப்பார், படைத்திருந்தார். அவன்தான் மரணத்தை தேடி நாடி அதை தெரிந்தெடுத்து கொண்டான். ஆகவே அந்த மரணத்தை தேடி நாடி அதை தெரிந்தெடுத்து கொண்ட மனிதனை மறுபடியுமாக ஒரு மரணம் இல்லாத ஒரு வாழ்வுக்கு நேராக கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே ஒரு வீட்டையே உண்டாக்கி இருக்கிறார்.
அந்த வீட்டுக்கு தான் சபை இன்றைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி அங்கே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த வீட்டுக்கு செல்லணும். ஏன்னா அங்கே ஏதேனே உண்டாக்கினார் அது ஒரு வேளை அது மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு அதில் மனிதன் வாசம் பண்ண முடியாமல் போய்விட்டது. பரலோகத்தை ஏன் உண்டாக்கி இருக்கிறார் என்றால் அங்கே வீழ்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு பிறகு அங்கே நித்திய வீடு தான், நித்திய வாழ்க்கை தான், நித்திய சந்தோஷம்தான். இந்த உலக பிரகாரமான வேற எந்த காரியங்களும் அங்கே இருக்காது. அப்படி ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த உருவாக்கும் சக்தியுடைய தெய்வம் ஏதேனை உண்டாக்கினதோடு மாத்திரமல்லாமல் மனிதனை உண்டாக்கினதோடு மாத்திரமில்லாமல் மனிதனுக்கான வாழ்வாதாரத்தை எல்லாம் உண்டாக்கினது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு அந்த மனிதன் இந்த பூமியில கண்ணை மூடினாலும் நித்திய வீட்டில் அவன் வாழ வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். யோவான் 14 பார்க்கிறோம், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து நீங்கள் என்னிடத்தில் இருக்கும்படி உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அப்படி ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். உருவாக்குகிற வல்லமை உள்ளவர், உருவாக்கும் சக்தி உள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அங்கே ஏற்படுத்துகிறவர். முதலாவது உருவாக்கும் உருவாக்குபவர் என்று பார்த்தோம், ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது 1 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சொல்லி, ஆம், ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேலிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கும்பொழுது தேவன், நீங்கள் ராஜாவை ஏற்படுத்தி கொண்டால் அந்த ராஜா உங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்துவான், உங்களுடைய தோட்டத்தின் விளைச்சலில் முதன்மையானதை எடுத்துக்கொள்வான், உங்கள் வேலைக்காரரை எடுத்துக்கொள்வான், நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சாமுவேல் அறிவுரை சொல்லி பார்த்தார் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு. ஆனால் அவர்களோ அதற்கெல்லாம் செவி கொடுக்காமல் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார்கள். அப்போ ஆண்டவரும் பார்த்தார், இந்த ஜனங்கள் இன்னமும் பிடிவாதமாக இருக்காங்க, அங்கே நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லி அங்கே சவுலை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதாவது சவுல் என்ன செய்து கொண்டிருந்தான், அவன் தகப்பனுடைய கழுதை காணாமல் போய்விட்டது. அப்போ அந்த வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவன் கழுதையை தேடுகிறதற்காக போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். பென்னிமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்னிமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெஹரோத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒருவன் குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் இவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் இவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய சௌந்தரியம் நன்றாக இருந்தது, உயரம் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. கோத்திரம் மிக சிறிய கோத்திரம்தான். ஆனால் ஜனங்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடினாலே அங்கே ஒரு ராஜாவை ஏற்படுத்துவதற்காக சாமுவேலுக்கு சொன்னார். அப்படி சொல்லும்போது இந்த சவுலுடைய வீட்டில் உள்ள ஒரு கழுதை காணாமல் போக வைத்தார் தேவன். கழுதையை தேடி 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 கடைசியாக எங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இது கர்த்தருடைய நடத்துதல். அவங்க ராஜா வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்காக கொண்டு வந்தார். அங்கே சாமுவேலுக்கு சவுல் வருகிறதற்கு முன்னமே தேவன் அதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதனால் இந்த மாதிரி ஒருவன் வருவான், அவனை உங்களுடைய பந்தியில் சேர்த்துக்கொள், அவன் தான் அவனை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி அங்கே அவனுக்கான ஒரு
பங்கை கூட ஏற்கனவே சமையல்காரனுடைய கையில் கொடுத்து வைத்திருந்தான். அப்போ அந்த 9வது அதிகாரத்தில் 23 வசனம் வாசிக்கிறேன். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை அப்படின்றார். யாருக்கு முன்பாக? சவுலுக்கு முன்பாக. யோசித்து பாருங்கள், இங்கே கழுதை காணாமல் போனது அதுவும் தேவனுடைய சித்தம்தான். அங்கே சாமுவேல் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு காத்திருக்கிறார், அதுவும் தேவனுடைய சித்தம்தான். கழுதையை தேடி வேற எங்காகிலும் போயிருக்கலாம் இவங்க, அங்கேயே போகணும் அப்படின்னா அது தேவன் நடத்தி கொண்டு செல்லுகிறார். எல்லா நடத்துதல்களுமே தேவனாலே மட்டும்தான் இருக்குமே தவிர நாம் நம்மால் கிடையவே கிடையாது. பல நேரங்களில் நமக்கு ஒரு இடத்துல ஒரு பின்னடைவு கூட இருந்திருக்கும், அது கூட தேவன் அங்கே நடத்தி கொண்டு போயிருப்பார். அதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். நமக்கு ஒரு சிறிய ஒரு நஷ்டம் கூட வந்திருக்கும், அதுவும் தேவன் அனுமதித்து தான் வந்திருக்கும். அந்த நஷ்டத்தின் மூலம் நாமும் கூட ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சிறிய பலவீனம் வந்திருக்கும், அந்த பலவீனத்திலே கூட நாம் தேவனுடைய அற்புதத்தை அறிந்து கொள்வதற்கும் தேவனிடத்திலிருந்து ஜபத்தின் வலிமையை புரிந்து கொள்வதற்கும் அது உதவியாக இருந்திருக்கும். இப்படி தேவன் நடத்துகிறது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி தான் இருக்கும். சூரியன் சுழல்கிறது என்றால் அவருடைய சித்தத்தின்படி, என்னுடைய கை உயர்கிறது என்றால் அது தேவனுடைய சித்தத்தின்படி. நம்முடைய கையை அசைக்கிறதுக்கு அவருடைய கிருபை தான் வேணும். நம்மளுடைய மூளைலாம் பத்தாது, நம்ம பலனும் பத்தாது. ஆனால் எல்லாவற்றையுமே தேவன் அவருடைய சித்தத்தின்படி தான் ஆளுகை செய்து கொண்டு நடப்பித்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே சவுலை ராஜாவாக தேர்ந்தெடுப்பதற்காக அங்கே அப்படி ஒரு தேர்வு நடக்கிறது. அவருக்காக முன்னமே வைத்திருந்ததான அந்த மாமிச ஆகாரம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவனை கர்த்தர் அங்கே கழுதை தேட போனோடனே தீர்க்க தரிசனம் சொல்லும்படியான அபிஷேகத்தை கொடுத்து அங்கே தீர்க்க தரிசனத்தையும் சொல்லுகிறான். பிறகு 10வது அதிகாரத்துக்கு வரும்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையண்டில் ரெண்டு மனுஷரை காண்பாய், அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். பார்த்தீர்களா, எங்கேயோ நின்று கொண்டிருக்கிற மனிதர்கள், அதுவும் எந்த கல்லறையினிடத்தில் என்கிறதான விஷயத்தையும் சொல்லி என்ன சொல்ல போகிறார்கள் பாருங்க. என்ன ஒரு அற்புதமான வெளிப்பாடு தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போவாய் மகனே அப்படின்றதான் தீர்க்க தரிசனமாக போய்கொண்டிருக்கிறது. நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக அது தீர்க்க தரிசனம் சரியானதாக இருக்காது. எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போனவங்க ஏண்டா வெளிநாட்டுக்கு வந்தோன்னு சொல்லி இந்த கொரோனாவுக்கு பிறகு கண் மிழி புதுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலரை கர்த்தர் அங்கே கண்டினியூவாக நடத்திட்டு வர்றாரு. ஆனால் நிறைய பேர் ஊர் திரும்ப முடியாமல், மக்களை பார்க்க முடியாமல், சொந்தக்காரர்களை பார்க்க முடியாமல், விசாரிக்க முடியாமல் பயங்கரமாய் தவித்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் நம்ம தேவன் அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாவற்றையும் செய்வார். அவர் மிக தெளிவாக பேசுகிறவர். முன்னமே வருவார் என்று தெரியும், கழுதை காணாமல் போனது என்று தெரியும், வரக்கூடியவருக்கு ஆகாரத்தை எடுத்து ஒதுக்கி வச்சிருக்கிறாரு, வந்த பிறகு உன்னை கர்த்தர் தான் கொண்டு வந்தார், இதுக்கு தான் கொண்டு வந்தார்னு சொல்லி அபிஷேகம் பண்ணுறாரு, போகிற வழியில் இந்த மாதிரி மனுஷர் உங்களை பார்த்து பேசுவாங்கன்றாரு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தேவனுடைய திட்டம். கழுதை தேட வந்த ஒரு மனிதனை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். அப்படியானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு வகையில் உங்களை ஒரு பயனுள்ள பாத்திரமாக ஏற்படுத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் ஒருவேளை வெளிப்படுகிற வரைக்கும் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். அந்த திட்டம் வெளிப்பட்ட பிறகு அந்த குழப்பம் நீங்கிவிடும். அதுதான் அங்கே இருக்கிற உண்மை. அதனால் எல்லா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் முதல்ல ஆதாம உருவாக்குகிறவராக இருந்தார்,
இங்கே சவுலை ஏற்படுத்துகிறவராக இருந்தார். உங்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு தந்து உங்களையும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக உங்களையும் ஒரு சிறந்த மனிதனாக மனுஷியாக தேசத்துக்கு பயனுள்ள பாத்திரமாக அநேகரை தேவனுடைய கொண்டு வருகிற மகனாக மகளாக உங்களையும் தேவன் நிச்சயமாக ஏற்படுத்துவார். கழுதை தேடி வந்த சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி இருப்பாரே, ஆனால் உங்களையும் ஒரு வகையான பயனுள்ள பாத்திரமாக ஏற்படுத்துவது நிச்சயம் என்கிறதை இந்த சத்திய வசனத்தின் மூலம் தேவனுடைய பாதத்தில் நின்று உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது மேன்மைப்படுத்துபவர். மேன்மைப்படுத்துபவர், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம மேன்மை அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய கரத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகரை நம்ம மனசுக்கு கொண்டு வருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தெரிந்த மாதிரி புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆபிரகாமை சொல்லலாம். ஆபிரகாமை சொல்லாத நாளே இருக்காது, ஆபிரகாமை சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆபிரகாமை தெரிஞ்சவங்க யாரும் இப்போ இல்லை. ஆபிரகாமை சொல்லாத நாளும் சொல்லாத ஆளும் இல்லை, ஆனால் ஆபிரகாமை யாரும் பார்த்ததே இல்லை. காரணம், ஆபிரகாமின் மேலே தேவன் வைத்திருந்ததான அந்த நம்பிக்கை, உடன்படிக்கை, அதே சமயத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான். இன்றைக்கும் ஆபிரகாம் கருப்பா சிகப்பான்னு தெரியாத ஒருவரை பற்றி நாமெல்லாம் பேச தியானிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உனக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தானே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ஆதியாகமம் 15 அதிகாரம் முதல் சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபிரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி அவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய ஜனமே, இங்கே ஒரு தனி மனிதனாக அதே சமயத்தில் நீண்ட நாட்களுக்கும் ஒரு புத்திர பாக்கியம் அற்றவனாக ஆனால் தேவனை நம்பிக்கொண்டிருந்தவனாக, அதான் அங்கே இருக்கிற விஷயம். நீண்ட நாட்கள் புத்திர பாக்கியம் இல்லை, ஆனால் ஆபிரகாமுடைய மனதில் இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஆபிரகாமை விட்டு போகவே இல்லை. இங்கே ஆண்டவர் வந்து ஆபிரகாமை கூப்பிட்டு முகமுகமாக பேசுகிறார், முகமுகமாக பேசுகிறார். ஒரு சிநேகிதனும் ஒரு சிநேகிதனும் பேசுகிறது போல ஆபிரகாமும் ஆண்டவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே அவ்வளவு அற்புதமாக அவர் அந்த விஷயத்தை சொல்லுகிறார். நட்சத்திரத்தை கூப்பிட்டு காண்பித்து, இது பார் எவ்வளவு நட்சத்திரம், இது போல உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னுலாம் சொல்லி அங்கே ஆபிரகாமை ஊக்கப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். அப்போ கர்த்தர் ஆபிரகாமை ஒரு சிநேகிதனாக பார்த்து அப்படி செய்கிறார். அங்கே 6 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அந்த ஊர் அப்படின்ற தேசத்தில் இருந்து இந்த கானானியர் குடியிருக்கும் தேசத்தையெல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி வாக்களித்து உன்னை அழைத்து வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறவர்
நானே உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு தன்னை மறுபடியும் அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். இங்கே எல்லா இடங்களிலும் ஆபிரகாமை கர்த்தர் கனம் பண்ணினார். அந்நிய தேசத்தில் குடியிருந்த போது கூட அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் ஆபிரகாமுடைய செல்வத்தை அதிகமாக பெருகப்படினார். ஆபிரகாம் செல்வச்சீமானாக இருந்தான். ஒரு முறை இந்த எலியேசர் என்கிறவன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கிறதற்காக அங்கே அவனுடைய மாமன் வீட்டுக்கு ஈசாக்கினுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அங்கே போய் ரெபேக்காலை பார்த்து ரெபேக்காலை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார். பிறகு அவருடைய தகப்பனுடைய வீட்டுக்கு சென்றபோது அவருடைய ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உறவின் முறை வீட்டுக்கே ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார் என்கிறதான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அங்கே அவர்களுக்கு ஆபிரகாமை பற்றி அந்த எலியேசர் சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய எஜமானனை ஆசீர்வதித்து செல்வச்சிமானாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய எஜமானனை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். இந்த எலியேசரை ஏன் அப்படி ஒரு வேலைக்காரனாக தன்னுடைய பொருட்களுக்கெல்லாம் அதிபதியாக சொத்துக்கெல்லாம் அதிபதியாக ஆபிரகாம் ஏற்படுத்தினார் என்றால் அவன் மிகவும் உண்மையுள்ளவன், மிகவும் உண்மையுள்ளவன். பாருங்களேன், பெண் பார்ப்பதற்காக அவனுடைய கையிலே பொன் ஆபரணங்களையும் மற்ற எல்லா ஒரு சீர்வரிசைக்கான எல்லாவற்றையுமே கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லா ஆபரணங்களும், ஒரு பெண்ணுக்கான எல்லா ஆபரணமும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, அதிகப்படியாகவே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவன் அவ்வளவு உண்மை உள்ளவனாக இருந்ததுனால தான் அங்கே போய் ரெபேக்காளுக்கு கொடுக்கிறான், அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கிறான். அங்கே எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த சீர்வரிசையை கொடுத்துட்டு பெண்ணை அழைச்சிட்டு வர்றான். அதில் கொஞ்சம் கூட அவன் எடுத்து வச்சுக்கல. இந்த நாட்களில் இருக்கிறவங்களாம் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. இந்த நாட்களில் ஏடிஎம் வண்டியை கூட காட்டுக்குள்ளே கொண்டு போய் காசு எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. அந்த நாட்களில் எலியேசர் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறான் பாருங்க. அப்போ அவன் சொல்கிறான், என்னுடைய எஜமானனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவரை செல்வச்சீமானாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு வைத்து மேன்மையாக வைத்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உருவாக்கும் தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளெல்லாம் உருவாக்கி தர வல்லவராக இருக்கிறார். ஏற்படுத்தும் தெய்வம் உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யும் பிள்ளையாக அழைத்திருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை ஏதோ ஒரு பயனுள்ள பாத்திரமாக ஏற்படுத்த போகிறார். ஆதாமை உண்டாக்கி, தோட்டத்தை உண்டாக்கி, எல்லாவற்றையும் உண்டாக்கி தந்தவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எதை எதெல்லாம் உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதைகளெல்லாம் உண்டாக்கி தருவார். நான் எந்த விதமான ஆதாரமும் இல்லையே, சோர்ஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எந்த ஆதாரத்தை வைத்து தேவன் இவைகளை உருவாக்கினார்? அவருடைய வார்த்தையின் வல்லமையை வைத்து. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் உருவாக்கி தருவதற்கு அவருடைய வார்த்தையே போதுமானதாக இருக்கிறது. அதே மாதிரி கழுதை தேட போன மனிதனை ராஜாவாக ஏற்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க நினைச்சு பார்த்திராத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்காக ஏற்படுத்தி தருவார். உங்களை அப்படிப்பட்ட ஒரு நன்மைக்கு ஏதுவானவர்களாக ஏற்படுத்தி உங்களை உயர்த்துவார். உங்களிடத்துல ஒருவேளை இன்றைக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், உங்களிடத்துல இன்றைக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இன்றைக்கு உங்களிடத்துல சௌகரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இன்றைக்கு யாரோ ஒரு ஏழைக்கு உணவளிப்பதற்கு கூட உங்களிடத்துல போதுமான உணவு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அவர் ஒரு உங்களை ஒரு காரியத்திற்காக ஏற்படுத்துவார் என்று சொன்னால் உங்களை மிகவும் மேன்மையாக வைத்து அதிலே உங்களை பயன்படுத்துவார். அதற்காகவே உங்களை ஏற்படுத்துவார். அவர் உங்களை ஏற்படுத்தும் போது நீங்கள் அவருடைய கரத்திலே பயன்படுகிற பாத்திரங்களாக இருந்து அவருடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக தான் நாம் பார்த்தோம் சவுலை அவர் அங்கே ஏற்படுத்தினார். சாரி, சாமுவேலை அங்கே தேவன் சவுலை ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு கழுதை தேடி போனவனை கூட ஏற்படுத்தினார் ராஜாவாக. நீ இந்த ஜனத்தை செம்மையாக வழிநடத்து என்று சொல்லி ஏற்படுத்தினார். ஆம்,
அதற்காகத்தான் அங்கே அபிஷேகக்கும் செய்தார். ஆனால் பிற்காலத்திலே சவுல் அங்கே தாவீதுக்கே அபிஷேகிக்கப்பட்ட தாவீதுக்கே எதிராக போனார். அதற்கு பிறகு அவருடைய காரியம் வேற மாதிரி போயிடுச்சு. ஆனால் பாருங்க, ஏற்படுத்துகிற தெய்வம், நீங்களும் உங்களை தேவன் ஏற்படுத்தும் போது, தேவன் உங்களை கனப்படுத்தும் போது, தேவன் உங்களை ஒரு விதமான மகிமையான பயனுள்ள பாத்திரமாக உருவாக்கும் போது நீங்கள் அவருடைய கரத்தில் அடங்கியிருந்து அவருக்காக பயன்படுங்கள், அவருக்காக பயன்படுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மேன்மை முழுவதும் அவர் கொடுத்தது தான். நீங்கள் மேன்மையாய் மேட்டிமை கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கவில்லை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறார். அதனால கழுதை தேடி போனவனுக்கு ராஜ மேன்மை கிடைத்தது, அது தேவனால கிடைச்சது, அது நினைச்சு கூட பார்க்கல. உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார், நீங்க நினைச்சு பார்க்காத மேன்மையை தருவார். நீங்க தேவ பிள்ளையாக இருங்க. அதே மாதிரி ஆபிரகாமை கர்த்தர் செல்வச்சிமானாக ஆசீர்வதித்தார். வேலைக்காரர் சொல்றான், அப்படி தேவன் கனம் பண்ணி வச்சிருக்கிறான்னு, உங்களையும் கனம் பண்ணுகிறவராக மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உருவாக்குகிற தெய்வம் உங்களுக்கான எல்லாவற்றையும் உருவாக்குவார். தோட்டத்தை உண்டாக்கி அது காஞ்சி போடுற மாதிரி வச்சிருந்தா ஆதாம் அங்கே சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. அங்கே அந்த நான்கு விதமான ஆறுகளை அனுப்பி அதை செழிக்க வைத்து அங்கே அவர்கள் புசிப்பதற்கான எல்லா கனி வகைகளையும் எல்லா தானியங்களையும் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்தார். அவர்கள் கீழ்ப்படியாத நாளில்தான் வீழ்ச்சிக்கு நேராக போனார்கள். நீங்களோ தேவனாலே உருவாக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்களோ தேவனாலே கனப்படுத்தப்படுகிறவர்கள், நீங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள். அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். நீங்களோ தேவனால் ஏற்படுத்தப்பட போகிறவர்கள், கனமுள்ள பாத்திரமாக பயனுள்ள பாத்திரமாக உங்களை ஏற்படுத்த போகிறார். நீங்கள் அவருக்கு காத்திருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே உருவாக்கினவர், கனப்படுத்தினவர், ஏற்படுத்தினவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் அவருடைய கிரியைகளை நடப்பித்தவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கான கிரியைகளை நடப்பித்து நம்மையும் ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம், நீர் என்னை நோக்கி பார்க்க, உம் கையில் களிமண்ணா உருவாக்கும் சித்தம் போல, உம் கையில் களிமண்ணா உருவாக்கும் சித்தம் போல, அற்புதரே வாரும் ஐயா, அற்புதங்கள் செய்யும் ஐயா, என் அற்புதரே வாரும் ஐயா, அற்புதங்கள் செய்யும் ஐயா. நான் எம்மாத்திரம், நீர் என்னை நோக்கி பார்க்க, நான் எம்மாத்திரம், நீர் என்னை நோக்கி பார்க்க, உம் கையில் களிமண்ணா உருவாக்கும் சித்தம் போல, கையில் களிமண்ணா உருவாக்கும் சித்தம் போல, என்னை உருவாக்கும் சித்தம் போல, என்னை கனப்படுத்தும் சித்தம் போல, என்னை ஏற்படுத்தும் சித்தம் போல, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிரிய குமாரனாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்.
உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு இரக்கம் கிருபை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதோ உருவாக்குகிறவரும் கனப்படுத்துகிறவரும் ஏற்படுத்துகிறவரும் ஆகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் உருவாக்கினால் அது நேர்த்தியாகவே உருவாக்குவீர், நீர் கனப்படுத்தினால் மேன்மையாகவே கனப்படுத்துவீர், நீர் ஏற்படுத்தினால் நிச்சயமாகவே அது நன்மையாகவே இருக்கும். இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அவர்களை எந்த வண்ணமாக உயர்த்தவும் உருவாக்கவும் ஆண்டவரே ஏற்படுத்தவும் கனப்படுத்தவும் சித்தமுள்ளவராயிருக்கிறீரோ அப்படியே நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். நாங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் இந்த வேளையில் வந்திருக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யும். பரலோகத்தின் தேவன் அற்புதங்களை செய்யும். இந்த நாட்களிலே சரீர ரீதியாக பலவீனப்பட்டவர்களையெல்லாம் சுகப்படுத்தும். மருத்துவமனையில் இருக்கிறவர்களையெல்லாம் சுகப்படுத்தும். வீட்டுக்கு சுகத்தோடு கொண்டு வாரும். மரண கண்ணியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி கொண்டு வாரும். வீடுகளிலே சுகவீனமாய் இருக்கிறவர்களை சுகப்படுத்தும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மையாக உயர்த்தி வையும். இந்த வாரத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறும் அருமை பிள்ளைகள் எல்லின் குடும்ப மக்கள் எல்லாருக்காகவும் செபிக்கிறோம். குறிப்பாக இந்த ஓய்வு நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நடத்தும். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காண உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் கரங்களை பிடித்து ஜெயமாய் சுகமாய் பத்திரமாய் நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக வழிநடத்தல் பரத்திலிருந்து எங்களுக்கே கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்து என்னும் மரணத்தை வென்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கனமாகி மையூமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனம் மகிமையுமக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.